மக்களும் நாளிதழை படித்து அரசியல் தெளிவு பெறுவதற்கு முக்கிய காரணம் தினத்தந்தி நாளிதழ். அந்த நாளிதழை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் இந்த பெருமகன் ஆதித்யநாத் ஐயா அவர்கள். அவர் புகழ் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று, நீடித்து உழைக்க வேண்டும் என்று மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்கள் இயக்கத்தந்தை வைகோவின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வினை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதாவது என்னென்னா, இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சு நீங்கள் இந்த சோதனையை போடுறதெல்லாம் வந்து நான் வந்து என்னென்னா, அது ஒரு சார்ந்த ஒரு மதத்தை மட்டும் வந்து குறிவைக்கப்படுற என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ அதே நேரத்தில் இவங்க ஆர்எஸ்எஸ் இது போன்ற நிறைய இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அவங்க வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்க நாடு முழுவதும். அது எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக ஊடகங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் இந்த ரெண்டு அமைப்புகள் மாத்திரம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்படி எடுத்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்தது அதே நேரத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா தவறான தகவல்கள், அதாவது ஒன்றுமே நடக்காத சம்பவங்கள் நடக்காத இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில இணையத்தில் சில பேர் பதிவு போட்டிருக்காங்க. நேற்று கோவையில் ரெண்டு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திடீர்னு இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது அடுத்த வருடம் வந்து நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் அங்கே சேர்ந்து வைப்போன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த சோதனைகள், இந்த வன்முறை சம்பவங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் தேர்தலை வைக்கணும். அப்போ தேர்தல் இந்த வாக்கு வங்கி காண்டி தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஒரு சந்தேகம் மக்கள் மனசுலையும் சரி, ஊடகங்கள் மத்தியிலும் சரி, ஒரு சந்தேகம், பலத்த சந்தேகம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக, ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த மாதிரி செய்திகள் இணையத்தில் போட்டுட்ருக்காங்க. இதற்கு நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பலியாயிடக்கூடாது. அந்த மாதிரி செய்திகளை நம்பி நம்மளும் ஆளாளுக்கு ஒரு வன்முறை சம்பவம் ஈடுபட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களும் சரி, அப்படி வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுறவங்க மேலே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷமத்தனமான ஒரு யூகங்களுக்கும் ஒரு அவதூறு கருத்துக்களுக்கும் நம்ம பலியாயிடக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. யாராவது வன்முறை சம்பவம் ஈடுபட்டாங்க எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் மதிமுகவுடைய கருத்து. கூடிய சீக்கிரம் அவரே சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் வந்து ஆட்சி மாற்றம், ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ அவரே அதான் சொல்லலை, கேள்வியும் அவரே பதிலும் அவரேங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்லதிலே புரிஞ்சுக்கலாம். அப்போ யார் இதுக்கு காரணங்கிறது மக்கள் புரியணும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து வெறி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.